கைஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது போக்கோ M3 அண்ட் ரெட்மி 9 ப்ரைம்கான கம்பேரிசன் வீடியோ தான். இந்த ரெண்டு ஃபோனில் எது பெஸ்ட், எந்த ஃபோன் எந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு சூட் ஆகும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவை பார்க்குறவங்க ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு 100% புரியும். அண்ட் பார்த்து முடிச்சோடனே இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்கள் டார்க் லைட் டேக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த ரெண்டு ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறமா கன்க்ளூஷனில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம லான்ச்சஸ் பற்றி பார்த்துடலாம். போக்கோ M3 February 2, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெட்மி 9 ப்ரைம் August 4, 2020 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ போக்கோ M3 கொஞ்சம் ரீசெண்டாக லான்ச் ஆன மொபைல். நெக்ஸ்ட் நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ரெண்டு மொபைலுமே ஈக்குவலாக தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 3 ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. பேக் பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிசைன் வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரெண்டு மொபைலுமே இருக்குது, பட் பொசிஷன் தான் வேறு வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. போக்கோ M3 சைட் மவுண்டட்ல இருக்குது, ரெட்மி 9 ப்ரைமில் ரியர் மவுண்டட்ல கொடுத்துருக்காங்க. போக்கோ M3 திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 9.6 mm வருது. அண்ட் வெயிட் 198 கிராம்ஸ் வருது. அதுவே ரெட்மி 9 ப்ரைம்னு வரும்போது திக்னஸ் 9.1 mm வருது. அண்ட் வெயிட் 188 கிராம்ஸ் வருது. பில்ட் ரெண்டுத்துலேயுமே ஈக்குவலாக தான் இருக்குது. டிசைன் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஸோ நான் எங்கள் ரெண்டு மொபைலுக்கும் ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளேவும் இங்கே சேம் தான், 6.53 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, ஐபிஎஸ் எல்சிடி பேனல் அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz. அண்ட் ரெண்டு டிஸ்பிளேவுமே 19.5:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எங்கள் ரெண்டு மொபைலுக்கும் ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். கேமராஸ்னு வரும்போது போக்கோ M3 48 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் தராங்க. 48 MP பிரைமரி கேமரா, 2 MP டெப்த் சென்சர் அண்ட் 2 MP மைக்ரோ சென்சர் தராங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க நிறைய மொபைல்ஸில் நம்மளால் 8 MP வைட் ஆங்கிள் கேமராவை பார்க்க முடியும். பட் இவங்க வைட் ஆங்கிள் கேமராவை இன்க்ளூட் பண்ணல, அதுக்கு பதில் டெப்த் அண்ட் மேக்ரோ தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இங்கே கம்ப்ரமைஸ் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. அண்ட் செல்ஃபி கேமராவும் 8 MP மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 13 MP கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கும், பட் இவங்க 8 தான் தராங்க. இப்போ நம்ம ரெட்மி 9 ப்ரைமோட கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்க்கலாம். இங்கே குவாட் கேமரா செட்டப் தராங்க. 13 MP பிரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள், 2 MP டெப்த் சென்சர் அண்ட் 2 MP மைக்ரோ சென்சர் தராங்க. அண்ட் செல்ஃபி கேமரா இங்கே 8 MP தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு கேமராஸையும் கம்பேர் பண்ணும்போது போக்கோ M3 நமக்கு பிரைமரி கேமரா நல்லாயிருக்கு. அண்ட் ரெட்மி 9 ப்ரைமில் வைட் ஆங்கிள் கேமரா எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இந்த இடத்துல முடிவு பண்ண வருது நீங்கள் தான் கைஸ். ஏன்னா உங்களுக்கு பிரைமரி கேமரா தான் ரொம்பவே முக்கியம்னா நீங்கள் போக்கோ M3 சூஸ் பண்ணலாம். பிரைமரி கேமரா ஆவரேஜாக இருந்தால் போதும், வைட் ஆங்கிள் கேமராவும் எனக்கு மஸ்ட் அப்படின்றவங்க ரெட்மி 9 ப்ரைம் சூஸ் பண்ணலாம். ஸோ நான் எங்கள் ரெண்டு மொபைலுக்கும் ஒரு ஸ்டார் தரேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான மொபைலை சூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். போக்கோ M3 இங்கே Snapdragon 662 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் GPU பார்க்கும்போது Adreno 610 இருக்குது. இந்த ப்ராசஸர் வச்சு நம்மளால் கேஷுவல் கேம்ஸை ஈஸியாக ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் டே டு டே டாஸ்க் பொறுத்த வரைக்கும் எந்தவித இஷ்யூஸும் நமக்கு ஏற்படாது. பட் ஹெவி கேம்ஸ்னு போகும்போது நம்மளால் சுத்தமாக விளையாட முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ஃப்ரேம் டிராப்ஸ்ன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். அந்தளவுக்கு கொஞ்சம் மிட்ரேஞ்ச் ப்ராசஸர்ன்றதால கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ன்றது நமக்கு இருக்கும். ஸோ கேமர்ஸ் இந்த மொபைலை அவாய்ட் பண்ணிக்கலாம். கேஷுவல் கேம்ஸ்னால் ஓகே, பட் ஹெவி கேமர்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுவே ரெட்மி 9 ப்ரைம்னு வரும்போது மீடியடெக் ஹீலியோ G80 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் GPU பார்க்கும்போது மாலி G52 இருக்குது. இந்த ப்ராசஸரும் டே டு டே டாஸ்க்லாம் நல்லாவே இருக்கும். அண்ட் கேஷுவல் கேம்ஸும் தார்மாராகவே ப்ளே பண்ணலாம். பட் ஹெவி கேம்ஸை மீடியம் கிராஃபிக் செட்டிங்ஸில் நம்மளால் டீசெண்டான எக்ஸ்பீரியன்ஸில் விளையாடிக்க முடியும். அந்தளவுக்கு அப்படி இப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு இருக்காது, டீசெண்டாக நம்மளால் விளையாடிக்க முடியும். பட் இதுலேயும் ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மீடியடெக்னாவே நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் இந்த மொபைலில் ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நான் ப்ராசஸர் செக்மெண்ட்டுக்கு ரெட்மி 9 ப்ரைமுக்கு ஒரு ஸ்டார் தரேன். நான் இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். போக்கோ M3 இங்கே 6000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சார்ஜர்னு பார்க்கும்போது 18 W ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அண்ட் அதை பாக்ஸ்லையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ரெட்மி 9 ப்ரைம் பொறுத்த வரைக்கும் 5020 mAh பேட்டரி இருக்குது. அண்ட் 18 W ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது, அதை பாக்ஸ்லையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. சாரி, பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணலை, இதை நம்ம தனியாக தான் வாங்கிக்கணும். ஸோ நான் இங்கே போக்கோ M3க்கு ஒரு ஸ்டார்ட் தரேன். ஏன்னா பேட்டரி பேக்கப்பும் நிறையா இருக்குது. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜரும் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். IR பிளாஸ்டர் ரெண்டு மொபைலையுமே இருக்குது. அண்ட் டெடிக்கேட்டட் எஸ்டி கார்ட் ஸ்லாட்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. போக்கோ M3 நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் இந்த பட்ஜெட்டில் நம்ம எதிர்பார்க்காதது ஒன்று, ஆல்ரெடி ரெட்மி 9 பவரில் இருக்குது. இந்த ரெண்டு மொபைலில் மட்டும்தான் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ நான் இங்கே போக்கோ M3க்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைசிங் பற்றி பார்க்கலாம். போக்கோ M3 6GB 64GB வேரியன் நமக்கு 11000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. மீ 9 ப்ரைமோட 4GB 64GB வேரியன் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் 10,000 இருக்குது. அண்ட் shopclose.com 9300 இருக்குது. ஸோ shopclose நீங்கள் வாங்கினீங்கன்னா 700 ரூபீஸ் நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷன் வந்துட்டோம். நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் வைஸ் பார்க்கும்போது போக்கோ M3 5 ஸ்டாரும் ரெட்மி 9 ப்ரைம் 4 ஸ்டாரும் வாங்கியிருக்கு. உங்களுக்கு இந்த மொபைலை நீங்களே சூஸ் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு உங்களுக்கு பிரைமரி கேமரா தான் முக்கியம் அண்டு கேமிங் அவ்வளோவா முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க போக்கோ M3 சூஸ் பண்ணலாம். அண்ட் ரெட்மி 9 ப்ரைம்லேயும் நமக்கு ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. ஏன்னா கேமிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்டு
வைட் ஆங்கிள் கேமராவும் இருக்குது. அதே சமயத்தில் ப்ரைமரி கேமரா கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி தான் தராங்க, அண்ட் நமக்கு பட்ஜெட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கம்பாரிசன் வீடியோட எழுதி வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்ம எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா டெய்லி ஈவினிங் 4:00 ஒரு வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.